திரு நித்யானந்தன் மூட நம்பிக்கையை விதைக்கிற பரப்புற பகுத்தறிவுக்கு எதிரான கருத்துக்களை பேசுறத அரசு பள்ளிகளில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் அனுமதிக்க முடியாதுன்னு அரசு உறுதியாக இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் அசோக நகர் பள்ளியிலே மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு சொற்பொழிவாளராக அழைத்திருக்கின்றார்கள் தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்று சொல்வார்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா நீரில்லா இல்லா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்வது பகுத்தறிவற்ற ஔவையார் என்பதை ஏற்றுக்கொள்ளுமா தமிழகம் அதை சற்று நாம் சிந்தித்து பார்க்கணும் அதில் ஏதோ காரணம் இருக்கிறது நீர் இல்லா நீர் என்றைக்குமே நெட்டியிலே நீர் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆரம் செய்ய விரும்பு என்று தான் அதையும் பாடியிருக்கின்றார்கள் எனவே இந்த நாட்டில் இது விஞ்ஞானத்திற்கு அப்பால் பட்டது என்று யார் பேச முடியும் என்று சொன்னால் நம்முடைய எல்லையிலே நாம் கண்ட விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்பதற்கு எல்லையே கிடையாது அப்போது அந்த இப்பொழுது நாம் கண்டிருக்கக்கூடிய எல்லைக்கு மேலே விஞ்ஞானம் இருக்கிறது அந்த விஞ்ஞானம் இந்த நீரில்லா நித்தியை பாழும் ஆலயம் தொழுவது சாலவும் அன்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரத்தான் செய்யும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பழைய ஆலயங்களையெல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவைகளுடைய அமைப்புகள் அத்தனையுமே உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு காற்றோட்டம் உள்ள இடமாக மக்கள் சந்தித்து தங்களுடைய வேறுபாடுகளை மருந்து ஒன்றாக இருப்பதற்கான சமூக வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கான இடமாக இருந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேர்மை வேண்டும் இந்த நேர்மை ஆலயத்தில் இருக்கு அதுதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அவையாற்பாடு இருக்க இல்லை பூர்வமா இல்லையா இல்லை நீங்க வளர்ந்த பிறகு ஒரு வளர்ந்த மனிதனாக அவர் ஆன்மீகம் குறித்தும் பகுத்தறிவு குறித்தும் கடவுள் நம்பிக்கை குறித்தும் மதங்கள் குறித்தும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவுகள் வேறு அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் மாணவர்கள் முன்பாக எதை பேசணும் நீங்கள் சொன்ன அவையாரோ திருக்குறளோ அனைத்தையுமே உள்ளடக்கியதான் ஆனால் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களில் எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாதுன்னு ஒரு கல்விக்குழு தீர்மானித்து தானே அந்த இலக்கியங்களை சில பகுதிகளை மட்டும் வைக்கிறாங்க அந்த ஒரு அந்த நம் பார்வையிலிருந்து வளர்ந்த பார்வையிலிருந்து பள்ளி குழந்தைகளுக்கான பார்வையை தீர்மானிக்க முடியாது இல்லையா தீர்மானிக்க கூடவும் செய்யாது நம்முடைய சூழலே சூழல் வளர்ப்பு முறை நம்முடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு இருக்கின்ற அளவில் நாம் எட்ட வேண்டிய இடத்துல எட்டவில்லை நாம் அதிகம் கடைசி மூச்சு வரை படிக்க வேண்டி இருக்கிறது என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த பாடநூல் திட்டங்களை தயார் செய்வதில் அவர்களுக்கு என்று ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லைக்குள் தான் அவர்களால் சிந்திக்க முடிந்திருக்கிறது அந்த எல்லைக்கு வெளியே வர வேண்டும் அதுக்கு இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் ஸ்பீச் குழந்தை பருவத்திலேருந்து அவர்களுக்கு மூட நம்பிக்கையை விதைக்குது எதிரானதுன்னு சொல்கிறாங்களே இம்மையும் மறுமை என்று வள்ளுவர் பேசினா அவரே பேசியிருக்கிறார் மூட நம்பிக்கையா தீமையும் தீதும் என்றும் பெருதரவாரா கனியும் பூண்டு பூங்குடுறார் அது மூட நம்பிக்கையா தன்வினை தன்னை சுடும் அது மூட நம்பிக்கையா இதைத்தான் அவர் வேறு மொழியிலே முன்ஜென்மம் இந்த ஜென்மம் என்று சொல்லியிருக்க எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஆசிரியர் தன்னுடைய கருத்தை ஒரு கருத்தாளர் அங்கே சொற்பொழிவாளருக்கு எதிரான கருத்தை கேட்க வேண்டும் பன்னாளி என்று சொல்வது தான் நீங்கள் வேடிக்கையாக இருக்கு இல்லை அவர் பேசுகிறார்ல திரு மகாவிஷ்ணு அவர் வந்து போன பிறவியில் பாவம் செஞ்சவங்க இந்த பிறவியில் கண் இல்லாமல் காது இல்லாமல் ஊனமுற்றவர்களாகலாம் பிறப்பார்கள்னு பேசின பிறகு பாவபுண்ணியம் குறித்தெல்லாம் நீங்கள் வந்து ஏன் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களேன்னு அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவருக்கு வந்து இது புண்படுத்துது அந்த வார்த்தைகள் புண்படுத்துது அதுவும் ரியாக்ட் பண்ணுறாரு மாணவர்களுக்காகவும் அவர் பேசுகிறார் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான காரணங்கள் என்ன என்று அவருக்கு தெரிந்திருக்கும்

புரியுதுங்களா உங்களுக்கு ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒவ்வொரு நம்முடைய செயல் தான் அது படிக்கிற காலத்தில் அது உடல் ரீதியான தடைகள் இருந்தாலும் வெளிப்புற தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சு வாழ்க்கையில் கல்வியை அளவுகோளா கொண்டு துணை கொண்டு வரணும்னு தானே பேசணும் அதுவும் இருக்கிறது அதான தன்னம்பிக்கை பேச்சு பகுத்தறிவு அல்லாத பக்தி மார்க்கத்திலே நம்மை விட இது போன்று மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் வறுமையிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாம் கூடாது இவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இவர்களை வளர்த்த வேண்டும் இவர்களுக்கு தேவையான விட்டையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று ஆன்மீகத்தில் இருக்கிறது ஆன்மீகத்தில் இல்லாத கருத்து இல்ல அது அவங்க வளர்ந்த பிறகு தெரிந்து கொள்ள மாட்டார்களா ஏன் இளமையல் கல் சொல்லி கொடுக்க கூடாது ஐந்தில் விளையாது ஐம்பதுல விளையுமா சரி நமக்கு விதிச்சது இவ்வளவுதான் நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான் அப்படின்னு அவங்க வாழ்வில தயங்கி இருக்காம்தான் அதுதான் அதுதான் சயின்டிபிக் இங்க சொல்றது நமக்கு விதிச்சது இவ்வளவுதான் இல்ல நாம் எந்த எல்லைக்கும் போக முடியும் இது நம்முடைய வினையினால் ஏற்பட்டது இனி நாம் செய்யக்கூடியது சிறப்பாக அமைய வேண்டும் இது ரெண்டுமே ஆகுது கார்த்தி அவரு அண்ணன் பேசும் போதே இந்த ரெட்டை நடை இருக்குல்ல இதுதான் ஆபத்துங்கிற நானு அதாவது ஒரு பக்கம் என்ன சொல்றாரு எது வேணும் எது வேண்டாம்னு பகு தெரிஞ்சு எடுத்துக்கணுங்கிறாரு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து செஞ்ச பாவம் தான் அவங்களுக்கு மாற்றுத்திறனாளியா வந்து பிறந்திருக்காங்கிறதையும் அக்செப்ட் பண்ணணும் இது எது உள்ள இந்த பக்கம் இல்லைங்க இல்ல அந்த பக்கம் இல்லைங்க இல்லை சிலருக்கு நோய் வருகிறது சிலர் அப்படி பிறக்கிறார்கள் சில மூன்று வயது குழந்தை திருக்குறளை ஒப்புக்கிறது இதற்கெல்லாம் விஞ்ஞானத்தில் விட இருக்கிறதா அப்படி என்றால் அது விஞ்ஞான முயற்சி தானே காரணம் பயிற்சி மூன்று வயது அவருடைய தந்தை தாய்க்கு ஆசிரியரே பார்க்காத குழந்தை பேசுதுங்க முயற்சி தான் காரணம் என்ன முயற்சி அவங்க வீட்டில் யாரும் சொல்லிக் கொடுக்கலையே தெய்வத்தினால் ஆகாதீனும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும் மெய் வருத்த கூலி மட்டுமே தரும் லாபம் தராது